சாலை பெருங்குடி துறைப்பாக்கம் இடையே மழைநீர் சாலையில் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சினி, நேற்று இரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழை இந்த ஓஎம்ஆர் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகமாக பெய்தது. அதிகமாக கனமழை பெய்த நிலையில் அந்த ஓஎம்ஆர் சாலையில் பல்வேறு இடங்களில் சாலையில் மழைநீரானது தேங்கி நிற்கின்றன. குறிப்பாக பெருங்குடி, கந்தஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். குறிப்பாக இந்த கந்தஞ்சாவடி பகுதியில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர் ராட்சத மோட்டர் மூலம். தற்போது அந்த பகுதியில் நேற்று இரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் காலையில் மட்டுமே அதிகாரிகள் இந்த மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் மழைநீர் சாலையில் தேங்கி நிற்கின்றன. தொடர்ந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதை தொடர்ந்து சென்னை வேளச்சேரி ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீரானது தேங்கி நிற்கின்றன. சுமார் 5 அடிக்கு மேல் இந்த மழைநீர் தேங்கி நிற்பதால் இந்த சுரங்கப்பாதையில் வாகனங்கள் செல்ல தடை விதித்து இந்த முகப்பு வாயிலில் பேரிகார்டு அமைத்து இந்த வாகனங்கள் செல்லக்கூடாது என்று தடுத்துள்ளனர். தற்போது அந்த காட்சியை பார்த்து குறிக்கலாம். வேளச்சேரி இந்த ரயில்வே சுரங்கப்பாதையை தான் நாம் நின்று கொண்டிருக்கோம். இந்த இடத்தில் இந்த காட்சியை பார்க்கலாம். சுமார் 5 அடிக்கு மேல் மழைநீரானது தேங்கி நிற்கின்றன. அந்த அளவுக்கு இந்த பகுதியில் தேங்கி இருக்கும் மழைநீரை அகற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. இரவு முதலே இந்த பகுதியில் மோட்டார் பொருத்தி இந்த தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயம் இந்த சுமார் 5 அடிக்கு மேல் இந்த மழைநீர் தேங்கி நின்றிருக்காது. எந்த ஒரு பணியில் ஈடுபடாததால் இந்த மழைநீரானது இங்கே தேங்கி நிற்கின்றன. தொடர்ந்து தாம்பரத்தில் செல்லக்கூடிய சென்னை தரமணையிலிருந்து தாம்பரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த வழியை தான் பயன்படுத்துவார்கள். இந்த வழியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மிகவும் ஒரு சுற்றி செல்ல வேண்டிய ஒரு அவலம் ஏற்பட்டுள்ளன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.